ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோபேட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகிள் இந்த வெரைட்டியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் யாருக்கு வேணுமோ செட் ஆகக்கூடிய ஒரு ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பீகிள் தான். யார் வேணுமோ இந்த நாயை வளர்க்கலாம். என்கிட்ட நிறையா இடம் இருக்குது, நான் வளர்க்கலாமாடா. கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம். என்கிட்ட இடமே இல்லை, சின்னதாக ஒரு பால்கனி இருக்குது. அப்போ போய் நல்லா வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியும். நான் வளர்க்கலாமா? நீங்களும் வளர்க்கலாம். எனக்கு காவலுக்கு தான் நாய் வேணும், நான் வளர்க்க முடியுமா? கண்டிப்பாக நீங்களும் ஓரளவு காவலுக்கு பயன்படுத்தலாம் இந்த நாய்களை, அதனால் நீங்களும் வளர்க்கலாம். எனக்கு காவல்லாம் முக்கியம் இல்லை, நாய் அழகாக வீட்டில் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்பப்போ என் கூட விளாண்டுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் கண்டிப்பாக இந்த நாயை வளர்க்கலாம். இந்த உலகத்தில் மோஸ்ட் க்யூட்டஸ்ட் ப்ரீட் அப்படின்ட்டு பேர் வாங்கின நாய் கூட இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்டவுண்ட், அதாவது தன்னோட மோப்ப சக்தியை வச்சு வேட்டையாடக்கூடிய ஒரு நாயினம். அதனால தான் இதை இப்போ வரைக்கும் பல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸில் ஸ்மக்லர்ஸையும் கிரிமினல்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதை ஏன்டா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப க்யூட்டாக இருக்கனால ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய விஐபி யாருமே இதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதனால் இதை இப்போ வரைக்கும் பல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 lakhs வரைக்கும் பப்பி இருக்குது. ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி, குவாலிட்டியை பொறுத்து தான் பப்பியோட விலை இருக்கும். அதனால் ஒரு 18,000 ஒரு நல்ல குட்டி கண்டிப்பாக எடுக்கலாம். சில பேர் 12,000 கூட அவைலபிள் இருக்கும், ஆனால் குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஒரு நல்ல ப்ரீடராக பார்த்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பீகிள் இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபோட்டோ போடாதீங்க, ஏன்னா திருட்டு பசங்க தூக்கிட்டு போய் விற்றுருவாங்க. ஏன்னா பீகிளோட வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் தெரியாமல் வளங்க. ரொம்ப நல்ல ப்ரீட், யார்கிட்ட வேணுமோ கண்டிப்பாக வளர்க்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, வளர்க்கலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வளர்க்கலாம். அதை கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பீகிள் வெரைட்டிக்கு கண்டிப்பாக வராது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், எப்போ பார்த்தாலும் பாலை தூக்கிட்டு வந்து வாயன் கூட விளையாடு விளையாடு நம்மளை நச்சரிச்சிட்டே இருக்கும். இதை வளர்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கவே இருக்காது. பீகிள் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தான். சாதாரண நாட்டு நாயே எடுத்தாலும் நம்ம வேக்சினேஷன், டிவார்மிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இது வேறு வெளிநாட்டுக்குட்டி வேறு, கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கூட தான், ஏன்னா இதோட ஸ்கின் கோட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் டானிக் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சப்படி எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஆள். சம்மர் டயத்தில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏசி இருந்தால் கொஞ்சம் பெட்டர், மிச்சப்படி ஃபேன் இருந்தால் கூட அடாப்ட் ஆகிக்கும். இந்த டாக் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குயின் விக்டோரியா கூட இந்த வகை டாக்ஸை தான் ரொம்ப விரும்பி வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப லோன்லியாக இருந்தால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார், அதனால் இவருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட தான் ஆகும். ரொம்ப நல்ல ப்ரீட், எல்லாருமே வாங்கி வளர்க்குறான், கண்டிப்பாக வளருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.